ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளம் கொங் கணபதியே வரவரத சர்வஜனமே வர்ஷமானிய சுவாக, ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மமதன தானிய சமரித்தின் தேகி தேகி சுவாக, ஓம் நமோ பிராதபதியே நமோ கணபதியே நமோ பிரதமதியே நமஸ்தேசு லம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய வரதமூர்த்தியே நமோ நமோ சுவாக, ஓம் தத்புருஷாய் வித்மகே வக்கரதுண்டாய் தீங்கி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ ஈரோடு வழங்கும் விநாயகர் சதுர்த்தி பற்றி இந்துக்கள் விழாவிலே மிகவும் புனிதம் பெற்றது விநாயகர் சதுர்த்தி ஆகும். உலகத்துக்கே முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான், அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது வந்து விகாரி வருஷம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில தேதி 2/9/2019 அன்று விநாயகர் சதுர்த்தி நமது உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாகும். அந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி உங்கள் நல்லாதரவுடன் யூடியூப்பில் பகிர்வதற்கு பெருமைப்படுகிறேன். விநாயகர் சதுர்த்தி ஆண்டு முழுவதுமே விநாயகரை வழிபட்டாலும் அவர் ஆவிர்பவித்த நாளான பாத்ரபத சுக்லபட்ச சதுர்த்தி என்று விமரிசையாக ஆலயங்களிலும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் அவருக்கு வழிபாடு செய்வது என்பது காலங்காலமாக நம் நாட்டில் நடைமுறையில் இருந்து வருகிறது. பாத்ரபத மாசம் என்பது சுதந்திரமான அடுத்த கணக்கீட்டில் சிராவண மாசத்தை அடுத்து வருவது. சிராவண மாசம் நமது ஆவணி மாதம், பாத்ரபதம் நமது புரட்டாசி. தமிழகத்தில் நாம் பின்பற்றும் சௌரமான ஆண்டு கணக்கீட்டின்படி சூரிய பகவான் 12 ராசிகளில் ஒவ்வொன்றாக பிரவேசித்த தினத்தன்று மாதம் பிறப்பதாக வைத்துக் கொள்வோம். ஆனால் சாந்திரமான ஆண்டு கணக்கீட்டை பின்பற்றுவோர் அமாவாசையை அடுத்து வரும் வளர்வரை பிரதமையில் மாதம் பிறப்பதாக வைத்து கொண்டுள்ளனர். நமது பண்டிகைகள் எல்லாமே சாந்திரமான மாசப்படியே நிர்ணயமாக்கின்றனர். இந்த இரண்டு விதமான ஆண்டு கணக்கீடுகளுக்கிடையே வித்தியாசத்தின் காரணமாக பாத்ரபத சுக்லபட்ச சதுர்த்தி சில ஆண்டுகளில் நமது புரட்டாசியிலும் சில ஆண்டுகளில் ஆவணியிலும் வருகின்றது. அதாவது விநாயகர் சதுர்த்தியினுடைய ஒரு விழா அமைப்பு எப்படி என்பதை பற்றி யூடியூப்பில் பகிர்கிறேன். பெரும்பாலும் சூரிய பகவான் கன்னிராசியில் பிரவேசதற்கு முன்பே சிம்ம மாதத்திலே, அதாவது ஆவணி மாதத்திலே பிள்ளையார் சதுர்த்தி வந்துவிடுகிறது. எனவே பாத்ரபத சுக்லபட்ச சதுர்த்தி தான் பிள்ளையார் சதுர்த்தி தினம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்று வீடுகள் தோறும் கடைகளில் இருந்து வாங்கி வரும் மண்ணிலான பிள்ளையார் திருவுருவங்களை வைத்து புராண பிரதிஷ்டையுடன் கூடிய பூஜை செய்வது மரபு. பிள்ளையார் என்ற பெயர் ஏன்? விநாயகரை பிள்ளையார் என்று அன்போடு அழைப்பது நமது தமிழ்நாட்டுக்குரிய வழக்கம். சர்வலோக மாதா பிதாக்களாகிய பார்வதி பரமேஸ்வனுடைய ஜேஷ்ட புத்திரர் அல்லவா இந்த விநாயகர். நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்ய வல்ல சக்தி படைத்த பெரிய மனிதர் ஒருவரை திருப்தி செய்வது, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டுமானால் அவரது குழந்தையை நாம் குசிப்படுத்தினால் போதும். அதுபோலவே சிவபெருமானை அருளை பெற அவரது பிள்ளையான கணேசரை குசிப்படுத்தத்தான் அவருக்கு பிடித்த கொழுக்கட்டையை செய்து நிவேதனம் செய்வது. இந்த கணேசர் மிகப்பெரிய அடுத்து பிள்ளை அல்லவா, அதனால்தான் அவரை வெறுமே பிள்ளை என்று சொல்வது மரியாதையாகாது என்று கருதி அவரை பிள்ளையார் என்று சிறப்பாக அழைக்கிறோம். பிள்ளையார் திருவுருவ தத்துவம். பிள்ளையார் யானை தலையும் மனித உடலும் கொண்டுள்ளார். இந்த தெய்வ வடிவத்திற்கு பௌராணிக ரீதியான விளக்கம் உண்டு, அதுபோலவே தத்துவ ரீதியான விளக்கம் உண்டு. சித்திரச்சாலை ஒன்றில் ஓங்கார வடிவையும் ஆண் யானையும் பெண் யானையும் காதல் கொள்ளும் சித்திரம் ஒன்றையும் பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒருமித்த மனத்துடன் உற்று நோக்க, அந்த ஒருமித்த மனங்களின் கலப்பால் உதித்தவரே ஸ்ரீ ஆணைமுகத்தோன் விநாயக பெருமார் ஆகும். பிடியதன் உரு உமை குளமிகு கரியது வட்டிகோடு தனதடி வழிபடும் அவரிடம் கட்டி கண்ணபதி வர அருளினன் என்பது ஞான சம்பந்தனுடைய பாடல். காதல் மடப்பிடியோடும் கயிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்,
என்பது அப்பர் பெருமான் அருளி செய்தது. மஞ்சள் பிள்ளையார் அம்பிகையின் சரீரத்தில் அவரது இயல்பான தெய்வீக மனத்திற்கு மனம் கூட்டும் மஞ்சள் பொடி, குங்குமம், வாசனை பொடி முதலியவற்றை தானே தன் சரீரத்திலிருந்து வலித்து பிசைந்து ஒரு வடிவம் தந்து அதற்கு உயிரூட்ட கணபதி ஆவிர்வாவமானதாக ஒரு புராண கூற்று உண்டு. கஜமுகாசுரனை அளிக்க அம்பிகை படைத்த உருவம் இது. அம்பிகையின் திவ்ய மங்கள சரீரத்திலிருந்து மங்கள வாசுவான மஞ்சள் பொடியை வலித்து மூலப்பிள்ளையாரை சிருஷ்டித்ததால் தான் இன்றைக்கும் எந்த சுபகாரியத்தின் ஆரம்பத்திலும் மஞ்சள் பொடியை பிள்ளையாராக பிடித்து வைத்து பூஜை செய்கிறோம். யானை முகம், தேவகணங்கள், மனித வர்க்கம், விலங்கினம், பூதகணங்கள் என அனைத்து கணங்களும் நாயகனாகவே இந்த தெய்வம் விளங்குவதை குறிக்கவே கழுத்துக்கீழே விலங்காக யானை முகம், கழுத்துக்கீழே குழந்தை வடிவிலான மனித உரு, பானை வயிறும் குறுகிய கால்களும் பூதகணங்களைப் போன்று அமைந்துள்ளன. தேவ வர்க்கத்தை குறிக்க நான்கு கரங்கள், ஐந்தாவது கரம் தும்பிக்கை. தேவர்களுள் முதல் பூஜை பெறும் தெய்வமாக இவர் இருக்கிறார். யானை முகம் தத்துவ ரீதியாக பிரணவஸ்வரூபம் என்பர். பிரணவ வடிவத்தை நோக்குகையில் யானையின் காது, தலை, துதிக்கை ஆகிய மூன்றும் சேர்ந்தது போல் தோன்றும். எனவே பிள்ளையார் ஓங்காரமூர்த்தி என்பதை உணர வேண்டும். யானைக்கு புத்தி கூர்மை, ஞாபக சக்தி எல்லாமே மிக அதிகம். பிள்ளையார் அறிவே வடிவானவர். ஒற்றை கொம்பன் வேதவியாசியர், வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல மகா கணபதி தான் மேரு சிகரத்திலே எழுதினார். புராணங்கள் சொல்கின்றன, தன் தந்தத்தையே உடைத்து அதை எழுத்தானியாக்கி என்றும் அழியாத கல்லில் செதுக்கிய இதிகாசமாக இந்த தர்ம நூலை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. யானைக்கு அழகே அதனுடைய தந்தம்தான். யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், அது இறந்தாலும் ஆயிரம் பொன் என்று சொல்கிறோமே, அத்தகைய விலமதிப்பை யானைக்கு தருவது இந்த தந்தம்தான். அதனையே உலக நன்மைக்காக இழக்க துணிந்து நாமும் உலக சேமத்துக்காக நம்மிடம் உள்ள மிகச்சிறந்த பொருளை கூட இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று தியாகபுத்தியை நமக்கு அருள்கிறார். இதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. வலப்பக்கத்தில் தந்தமில்லாமலும் இடப்பக்கத்தில் பாயோரம் தந்தத்தோடும் காட்சி தந்து தந்தையின் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை நமக்கு உபதேசிக்கிறார். ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. எனவே பாதி ஆண் யானையாகவும் பாதி பெண் யானையாகவும் முகத்தளவில் காட்டுகிறார் கணநாதர். மூஞ்சூறு ஏன்? கணநாதன் பேலை வயிறு அண்ட சராசரங்களை அனைத்தும் அவனுள் அடக்கம் என்பதை குறிக்கிறது. கச்சையாக அவர் அணிந்துள்ள பாம்பு சக்தியின் சின்னம். மூலாதார சக்தியின் அவர் குண்டலியின் சக்தியை இடுப்பில் அரண் ஆன கயிறாக இறுக்கி கட்டியிருக்கிறார். விநாயகரின் ஐந்து திருக்கரங்களிலே மேலே உள்ள பலக்கரம் அங்குசத்தை தாங்கியுள்ளது. யானையை அடக்க பாகன் பயன்படுத்தும் அங்குசத்தை யானையே தன்கரத்தில் வைத்திருப்பது மனித வாழ்வில் சுயக்கட்டுப்பாடு தேவை என்ற விஷயத்தை வலியுறுத்தத்தான். இதனை இன்னொரு நோக்கிலும் சொல்லலாம். யானை முகத்தோன் ஜீவர்களை நல்வழியில் நடத்துவதற்காகவே தன் கரத்தில் அங்குசத்தை தாங்கியிருக்கிறார். மேலே உள்ள இடக்கரத்தில் பாசம் உள்ளது. தன் பாசத்தால் தம்மை கட்டி போட்டு இந்த உலக பாசபந்தங்களில் நாம் சிக்காமல் காப்பாற்றவே இந்த பாசக்கயிறு. இது மட்டுமல்ல, தீவினையாளர்களை தன் பாசத்தால் கட்டியிழுத்து தண்டி பெறும் இவர்தான். கீழே உள்ள பலக்கரம் முடித்த ஒற்றை தந்தத்தையும் இடக்கரம் மோதகத்தையும் தாங்கியுள்ளன. ஐந்து கரங்களும் படைத்தல், காத்தல், அருள் புரிதல் முதலியன ஐந்து தொழில்களையும் குறிக்கின்றன. விநாயகரின் வாகனம் மூஞ்சூறு. எப்படி யானையை சுமக்க முடியும்? ஆன்மா பெரியதில் எல்லாம் மிகவும் பெரியதாகவும் நுட்பமானவற்றிலேயே மிக நுண்ணியதாகவும் உள்ளது என்பதையே இது காட்டுகிறது. உடல் சிறிதானாலும் பெரிதானாலும் உள்ளிருக்க ஆத்ம வஸ்து ஒன்றே என்பதையும் இது குறிக்கிறது. மூஞ்சூறு மண்ணை குடைவது போல் அறிவை தோண்டி ஆய்பவன் ஞானத்தை பெற முடியும் என்பதை இறைவனிடம் பேரன்பு பூண்டால் வாழ்க்கை சுமை தெரியாது என்பதை இந்த மூஞ்சூறு வாகனம் உணர்த்துகிறது. விநாயக பகவானை நோக்கி செய்யும் விரதங்கள்: வெள்ளிக்கிழமை விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம், சஷ்டி விரதம், மாத சதுர்த்தி விரதம், விநாயகர் சதுர்த்தி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம். இவற்றில் பாத்திரபத மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி விழாவும் கொண்டாடப்படுகிறது, விரதமாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. மேலே குறிப்பிட்டுள்ள மேலே சொன்ன ஆறு விரதங்களில் மாதந்தோறும் கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி என்று அனுஷ்டிக்கப்படும் சங்கடகர சதுர்த்தி விரதம் மிகவும் முக்கியமானது. சங்கடகர சதுர்த்தி மற்ற எல்லா தெய்வங்களும் ஏதேனும் ஒரு திதி மட்டுமே விசேஷமானது. ஆனால் பிள்ளையாருக்கோ சுக்லபட்ச சதுர்த்தி, கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்ற இரண்டு திதிகளுமே விசேஷமாகின்றன. நமக்கு வரும் சங்கடங்களை போக்கும் விக்னேஸ்வரரை நினைத்து ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தியில் அனுஷ்டிக்கப்படுவது சங்கடகர சதுர்த்தி. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் நாளில் இரவில் சதுர்த்தி இருக்க வேண்டும். பூஜையும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னரே செய்ய வேண்டும்.
முதலில் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதற்கு அருகம்புல் எருக்கம்பூ மாலை அணிவிக்க வேண்டும். பின்னர் முறையான பூஜை செய்ய வேண்டும். விரத பூஜா விதானத்தில் உள்ளவாறு பூஜை நடைபெற வேண்டும். பூஜை முடிவில் அவையார் அருளி செய்த விநாயகர் அகவலை பாராயணம் செய்யலாம். நிவேதனத்தில் அவள் பொறி, வடை, கொழுக்கட்டை, லட்டு, தேங்காய், பருப்பு, பலவிதமான பழங்கள், கரும்பு, சுண்டல், பாயாசம், அன்னம் ஆகியவை இடம்பெற வேண்டும். நிறைவில் விநாயக வழிபாட்டில் சிறப்பாக இடம்பெறும் தோற்பிக்கரணம், தோப்புக்கரணம், தலையில் குட்டி கொள்ளுதல், சிதறுகாய் போடுவது ஆகியன நிகழ வேண்டும். சதுர்த்திக்கு மறுநாள் புனர்பூஜை செய்து விநாயகருக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். விநாயகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டையாமி சோபனத்தே க்ஷேமாய புனரா கமனாயச என்பதே அதற்குரிய மந்திரம். களிமண்ணால் செய்த விநாயகர் திருவுருவிய மரியாதையோடு நீர்நிலைகள் ஏதாவது ஒன்றில் ஆற்றிலோ குளத்திலோ கிணற்றில் ஓ கரத்தி விட வேண்டும். இதனையே விஜர்சனம் என்பர். அதனால் விநாயகர் சதுர்த்தி விழா இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்பது மரபு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து இந்த தமிழ் உலகிலே, அதாவது வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ள அமைப்பிலே இது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேலா அஸ்ட்ரோ ஈரோடு. வணக்கம், நன்றி.